Hi friends, Tamil and Explain viewers anivarukkume vanakkam. Innikku nama Haatkal abdingra Chinese drama oda episode 18 da Tamil explanation la paakka porom. Starting Yan Hua Kai rendu perume and LG chestila vachi kaattuvaanga. Appa vandu Yan munadi ukandittu thalaiya kunichikittevum. Yan family pathi ungalku ellarume therinjiruchilla. Appa na ippave indha edatha vittu poren. Na marachidha thappu da ena manichirunga. Na leave aayirren appdinta ava solla. Unna indha edatha vittu naanga veliyetha porom yaar ma sonna. Naanga nichayama veliyetha maattom appdinadhu ungalku appadi adichi aagum. Aama nee eppadi munneri vandirka ellame enakku theriyuma. Nichayama innume indha LG chesti vandu unnoda ponnaiyum ammave naanga pathrama paathukidom. Full responsibility engaloda idu. அவர் சொல்ல இவ அப்படியே ரொம்ப உருகி போய் அப்படியே அழற மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவா. முன்னாடி டிஷ்யூ பேப்பர் அவள் கண்ணு துடைக்கிறதுக்கு வச்சுட்டு உன்னோட பொண்ணு ரொம்ப அழகா கியூட்டா இருக்காமா அப்படின்னதும் ரொம்ப நன்றி, நான் இதை நினைச்சு கூட பாக்கல, நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்ட்டு ஹுவா காய் கிட்ட யான் பேசிக்கிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் நம்ம பிங்க் பேத்தர் காட்டுவாங்க, அவளோட கிளைண்ட் அந்த ஸ்கூல்ல நடந்து வந்துட்டு இருப்பான். அந்த பொண்ணுக்கு வந்து நாளையோட ஸ்கூல் முடியும், முடிஞ்சதுக்கு அப்புறம் அவ அமெரிக்கா போறா அவங்க அப்பா கூட அப்படின்னதும் இவங்க ரெண்டு பேருக்குமே கவலையா போயிரும். நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்றேன், நீங்க எனக்கு நியூ கேம்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்தீங்க, இந்த கொஞ்ச நாள நீங்க கிட்ட நல்லா ஃப்ரெண்ட்லியா இருந்தீங்க, ஆனா நான் எங்க அப்பா கூட இவ்வளவு ஃப்ரெண்ட்லியா இருக்க முடியுமான்னு தெரியல, எனக்கு கிடைச்ச ஃப்ரெண்டே நீங்க தான், நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்றேன்க்கா அப்படின்ட்டு அந்த சின்ன பொண்ணு வந்து நம்ம பிங்க் பேத்தர் கிட்ட சொன்னதும் உனக்கு எப்பெல்லாம் என்கிட்ட பேசணும்னு தோணுதோ ஏதாவது டவுட்னா நீ எனக்கு கால் பண்ணு, ஏதாவது எமர்ஜென்சி சுச்சுவேஷன்னாலும் நீ எனக்கு கூப்பிடு சரியா, உன் அப்பா கூட நீ சந்தோஷமா உன்னோட டைம் ஸ்பெண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கானா. இவளுக்கு வந்து மொபைல்ல ஒரு மெசேஜ் வரும், உன்னோட டார்கெட் முடிஞ்சிச்சு அப்படின்னா நீ எல்கேஜிக்கு சீக்கிரமா அப்படின்னு சொல்லி மெசேஜ் வந்ததும் எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு பிங்க் பேத்தர் அங்கிருந்து கிளம்பிடுவா. அதுக்கப்புறம் மாலியும் அவளோட கிளைண்ட் அந்த சின்ன பையன் பண்ண ரெண்டு பத்தியுமே காட்டுவாங்க. மாலி அந்த வீட்டை விட்டு வெளியில வர சின்ன பையனு அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே காட்டுவாங்க அந்த அவங்களுக்கு கிளைண்ட்டோட அம்மா இறந்துருப்பாங்களா, வெளியில் வந்துட்டு எனக்கு அந்த லாட்ரியில் வின் பண்ண அந்த பணத்தை எல்லாத்தையுமே நான் ஹாஸ்பிட்டலில் முடியாமல் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கொடுக்க போகிறேன், அதுக்கப்புறம் நான் இங்கே நான் ஒரு மிடில் ஸ்கூல் ஒன்று கெட்ட போகிறேன், இது ரொம்ப கிராமம் தானே இங்கே படிப்பு வசதி கூட கிடையாது, நான் கெட்ட போகிறேன் அப்படின்னா நீங்கள் நாஞ்சிக்கு வரலையா, இல்லை நான் நாஞ்சிக்கு வரல நான் இங்கே தான் இருக்க போகிறேன், இவங்களுக்கு என்னென்ன தேவையோ நான் அதை மட்டும் பார்த்துக்கிட போகிறேன், இவங்களுக்கு இவங்களோட சந்தோஷம் என்னோட சந்தோஷமா என்ன நான் இருக்க போகிறேன் அப்படின்ட்டு கிளைண்ட்டு சொன்னது சரி ஓகே அப்படின்ட்டு நம்ம ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே சொல்லுவாங்க. அப்போ அவங்க ரெண்டு பேருக்குமே எல்கேஜிக்கு வர சொல்லிக்கு மெசேஜ் வரும், சரி அப்படின்ட்டு இப்போ எல்லாருமே யான் அவளுமே தான் குழந்தை அம்மா கூட ஷாப்பிங் போயிருந்திருப்பா, அந்த குழந்தைக்கு திங்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துருப்பா, அந்த குழந்தை ரொம்ப அம்மா கூட இருக்கிறதால சந்தோஷப்படும். அப்போ அந்த பேக் எல்லாம் வாங்கியிருப்பா, அம்மாவே உனக்கு போட்டு விடுறேன்டா கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு யான் வந்து அவளோட குழந்தைக்கு பேக்கை போட்டு விட்டுட்டு இருக்கு. கொஞ்சிக்கிட்டு இருக்கிற நேரம் அவளுக்குமே மெசேஜ் வரும், சீக்கிரம் எல்கேஜிக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு அவள் சைக்கிளில் போக இவங்க காரில் போக இப்படி எல்லாருமே எல்கேஜிக்கு வந்துருவாங்க. ஆல்ரெடி அங்கே ஹுவா காய் ஜின் லியூஷா மூணு பேருமே இருப்பாங்க, அவங்க முன்னாடி ஒரு ப்ரொஜெக்டர்ல இவங்களுக்கு எப்படியெல்லாம் ட்ரைனிங் கொடுத்தாங்களோ அதே ட்ரைனிங்கை பாடிகார்டு அப்படின்ட்டு உங்களுக்கு ஆப்போசிட்டா ஒரு பாடிகார்டு சென்டர் இருக்கும், அவங்களும் அதே பிராக்டிஸ் கொடுத்துருப்பாங்க, அதை எல்லாருமே இவங்க வந்துருவாங்க, எல்லாருமே பார்த்த மாதிரி இருக்க நம்மளை மாதிரி இவங்களும் ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க. அப்ப நம்மளோட எக்ஸாம் இந்த நம்ம ட்ரைனிங் வச்சது யாரோ இங்கிருந்து யாரோ லீக் பண்ணிருக்காங்க. இந்த எல்ஜிஎஸ்டி பாடிகார்டு சென்டருக்கு ஆப்போனன்ட் தான் அந்த ராக் பாடிகார்டு சென்டர், ஆனா அவங்களுக்கு எப்படி நம்மளோட இதை எல்லாமே போச்சு, அவங்க ஆப்போனன்ட்டா இருக்காங்க நம்மளே முன்னேறி போகணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு ஹுவா காய் கவலையோட சொல்லிக்கிட்டு இருப்பாரு. அப்ப வந்து லியூஷா வந்து யாராவது ஒருத்தவங்க டிஸ்குவாலிஃபைட் ஆன ஆகி போன ஸ்டூடெண்ட் வேணா யாராவது இது பண்ணியிருந்திருப்பாங்க அப்படின்னு வந்தும் பிங்க் பேத்தரும் ஆமா அப்படி கூட இருக்கலாம்ல, ஏற்கனவே ரொம்ப பேர் எங்களை தவிர மீதி எல்லாம் டிஸ்குவாலிஃபைட் ஆயிட்டாங்கல்ல அவங்க கூட இருக்கலாம் அப்படின்ட்டு பிங்க் பேத்தர் சொல்ல அப்போ வந்து ஹுவாக்காய் வந்து மூணு பேர் சொல்லுவார், ரெட்ஷாடோ நிஞ்சா ஜிஎன் பீர் அப்படின்ட்டு மூணு பேர் சொல்லுவாரு. இவங்க மூணு பேர் மேலதான் எனக்கு கொஞ்சம் சந்தேகமா இருந்துச்சு ட்ரைனிங் பீரியட் அப்பவே அப்படின்னு சொன்னதும் ஜூலியாங்கா ஜூலியாங் நிச்சயமா இப்படி பண்ண மாட்டான், எனக்கு அவனை பத்தி அவனுக்கு என் மேல நம்பிக்கை இருக்கு, உங்ககிட்ட ஏதாவது எவிடன்ஸ் இருக்கா அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் கோவமா கேட்டதும் இங்க பாருங்கம்மா நான் அவனை சொல்லல, மூணு பேர் மேல சந்தேகம் தானே ரேரா சொன்னேன் அப்படின்னதும் இல்ல அவன் கூட நான் ரொம்ப நாளா இருந்திருக்கேன், அவன் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு நிச்சயமா ஜூலியாங் இப்படி பண்ணவே மாட்டான், இங்க இருந்த அந்த ட்ரைனிங் பீரியட் எதுவுமே அவன் எக்ஸ்கியூட் பண்ணிருக்கவே மாட்டான் அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் அடிச்சு உறுதியா சொல்ல
எல்லாம் பக்கத்துல இருந்த ஹீரோ, இங்க பாரு இப்ப கூட நீ அவனை மீட் பண்ணல, ஒருவேளை இங்க இருந்து அவன் போறப்ப கோவமா போனாலும் அது பழி வாங்குறதுக்காக கூட அப்படி பண்ணிருக்கலாம் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ ஹீரோயின் கிட்ட சொல்ல, இவங்க ரெண்டு பேரும் சண்டை போடுறத பார்த்த ஹுவாக்கா, இது ஆர்கியூ பண்ற நேரம் கிடையாது, இது சீரியஸான மேட்டர், இதை நான் இப்பவே கண்டுபிடிச்சாகணும், லீஷா ஜின் நீங்க ரெண்டு பேரும் இதுக்கான காரணம் யாரு, யார் இதை லீக் பண்ணாங்க இங்க இருந்து அப்படிங்கறத நீங்க சீக்கிரம் கண்டுபிடிச்சிட்டு வாங்க அப்படின்னதும் அவங்க ரெண்டு பேரும் சரி அப்படின்னு சொல்லிட்டு போயிருவாங்க. நீங்க எல்லாரும் இப்பதானே உங்களோட மிஷினை முடிச்சிருக்கீங்க, கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துக்கோங்க அப்படின்னதும் இவங்க அஞ்சு பேருமே சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிருவாங்க. ஹுவாக்கா இது யாரா இருக்கும், யான் லீக் பண்ணியிருந்திருப்பா அப்படின்ட்டு நினைச்சுக்கிட்டே இருப்பாரு. அப்புறம் நம்ம ஜூலி அங்க காட்டுவாங்க, அவன் வந்து அவனோட ஹேர் எல்லாம் வாஷ் பண்ணிட்டு ஷேவ் பண்ணிட்டு ஒரு இடத்துக்கு நடந்து போவான், அது வந்து ராக் பாடிகார்ட் அந்த சென்டர், எல்ஜிஎஸ்டி மாதிரி அதுவும் ஒரு சென்டர் தான், இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் காட்டுவாங்க. அந்த சென்டருக்குள்ள போய் அப்படியே இந்த வரவேற்பு இதெல்லாம் பார்த்த மாதிரி இருக்க, ஒரு பொண்ணு வந்துட்டு நீங்க தான் ஜூலியாங்க அப்படின்னதும் இவனும் ஆமா அப்படின்னு சொல்லுவான், அப்ப எங்க கூட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போவாங்க. அங்க ஒரு சீக்ரெட் ரூம் மாதிரி இருக்கும், ஒரு பட்டன் அமைக்க அந்த சீக்ரெட் ரூம் கதவு திறந்ததும் ஒருத்தர் சேர்ல முதுகு காட்டின மாதிரி இருக்கு, அவன் திரும்புவான், அவனைத்தான் நம்மளுக்கு அடிக்கடி காட்டுவாங்க. இவன் தான் இந்த வில்ல அந்த ராக் பாடிகார்ட் சென்டர் இருக்குல்ல அது கூட ஹெட்டு இவன், இவனோட பேரு ஊஃபை. நீங்க தான் என்கிட்ட காலில் பேசுனீங்களா அப்படின்னதும், ஆமா ஜூலியாங் நான் தான் உங்ககிட்ட காலில் பேசினேன், உன்னை இங்க வர வச்சதும் நான் தான் அப்படின்னதும், என்ன வேணும் எதுக்காக என்ன தேவையில்லாம நீங்க இங்க வர வச்சிருக்கீங்க, இங்க பாருப்பா உனக்கு எதிரி எனக்கு எதிரி ரெண்டு பேரும் ஒண்ணுதானே, நம்ம ரெண்டு பேரும் ஏன் கூட்டு சேர்ந்துக்க கூடாது, நம்ம ரெண்டு கூட்டு சேர்ந்து அந்த எல்ஜிஎஸ்டியை எதிர்க்கலாம்ல அப்படின்னதும், எதுக்காக நீங்க இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, என்னோட எதிரின்னு ஏன் சொல்றீங்க, உங்களோட எதிரி அங்க யார் இருக்கு அப்படின்னு கேட்டதும், அந்த ஹுவாக்காய் அவன் இருக்கால அவன் என்னோட எதிரி, நான் அவனை பழி வாங்கியே ஆகணும், அந்த எல்ஜிஎஸ்டியை விட நான் டாப்பா போகணும், உனக்கு திறமை இல்லைன்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணாங்களே, உனக்கு இருக்குன்னு சொல்லி நிரூபிச்சு காட்ட வேண்டாமாப்பா, எங்க கூட சேர்ந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கையை கொடுத்ததும் ஜூலியாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு கையை கொடுத்துக்கிடுவான். அதுக்கப்புறம் இங்க எல்ஜிஎஸ்டியில நம்ம ஹீரோ ஹீரோயின் இவங்க எல்லாத்தையுமே காட்டுவாங்க, இவங்க வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, நிச்சயமா ஜூலியாங்க இப்ப பண்ணிருக்கவே மாட்டான் அப்படின்ட்டு, அந்த நேரமும் நம்ம ஹீரோயின் தான் சொல்லிக்கிட்டு இருக்க, நாங்களும் அதைத்தான் நினைக்கிறோம் அவன் பண்ணியிருந்திருக்க மாட்டான் அப்படின்ட்டு யானுமே சொல்லுவான். ஜூலியாங்க தான் பண்ணான்னு குறிப்பிட்டு சொல்லல, நீ கவலைப்படாத அப்படின்ட்டு இவங்க அஞ்சு பேர் பேசிட்டு இருக்க, முன்னாடி செங்கு கையில தலையில கைய வச்ச மாதிரி உட்காந்துட்டு இருக்க, போது நிறுத்துறீங்களா, நான் எதுக்கு உங்களுக்கு மீட்டிங் போட கூப்பிட்டேன்னா, நீங்க என்னடா எதையோ பேசிக்கிட்டு இருக்கீங்க, இப்ப நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் மிஷன் தரப்போறேன் அப்படின்னது, மறுபடியும் என்ன சொல்லுங்க யார பாதுகாக்கணும் அப்படின்ட்டு இவங்க கேட்டதும், உங்க எல்லாருக்கும் தனித்தனியா கிடையாது, இப்ப நீங்க அஞ்சு பேரும் சேர்ந்து ஒருத்தவங்கள பாதுகாக்க போறீங்க, இது வந்து ரொம்ப முக்கியமான கஸ்டமர், நாஞ்சனுக்கு வர போறாங்க வெளிநாட்டுல இருந்து ஒரு ட்ரிப் வெகேஷனுக்காக வர போறாங்க, அவங்களதான் நீங்க பாதுகாக்கணும் அப்படின்னது, நாங்க எல்லாரும் சேர்ந்து பாதுகாக்கணுமா, ஐ சூப்பர் யாரு மென்னா அப்படின்ட்டு வேகமா நம்ம மாலை கேட்டதும், மென் கிடையாது ஒரு மென் ஒரு விமன் ரெண்டு பேரும், அவங்க ரெண்டு பேருமே லவ்வர்ஸ் அப்படின்னது புஷ்னு போயிடும், கவலைப்படாத உனக்கான ஒரு சைனீஸ் ஹஸ்பண்ட் சீக்கிரம் கிடைச்சிருவான் அப்படின்ட்டு நம்ம பிங்க் பேத்தர் மாலைக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பான். இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த கஸ்டமர் வந்துருவாங்க அப்படின்ட்டு ஃபெங்கு சொல்லுவாரு. அதே நேரம் ஒரு கார்ல ரெண்டு பேர் புதுசா காட்டுவாங்க, ஒருத்தன் கார் ஓட்டிட்டு வந்துகிட்டு இருக்க, பக்கத்துல ஒரு லேடி உட்கார்ந்துருப்பாங்க, அவங்க வந்து லிப்டிக் போட்ட மாதிரி வர, என்னோட லிப்டிக் எப்படி இருக்கு டார்லிங் நல்லா இருக்கா அப்படின்னதும், அவர் கொஞ்சம் நர்வஸா இருப்பாரு, கொஞ்சம் அமைதியா வாயேன் நம்மளுக்காக பாடி கார்டு எல்லாம் அரேஞ்ச் பண்ணிருக்காங்க, நம்ம சீக்கிரம் போகணும் அப்படின்ட்டு அவர் சொல்லுவாரு. இவங்க ரெண்டு பேரும் தான் அந்த புதுசா வந்தவங்க, இவங்க வந்து அப்புறம் அந்த எல்ஜிஎஸ்டிக்கு வந்துருவாங்க, எல்ஜிஎஸ்டிக்கு வந்து வெளியில காரை விட்டு இறங்க அங்க உள்ளக்க இவங்க எல்லாத்தையுமே காட்டுவாங்க நம்ம ஹீரோ ஹீரோயின்ஸ். அவங்க வந்து இப்ப நம்ம எல்லாரும் சேர்ந்து குரூப்பா தானே ப்ரொடெக்ட் பண்ண போறோம், பாடி கார்டு பொறுப்புல இருக்க போறோம், அப்ப நம்ம ஏன் ஒரு ஐடி ஒன்னும் உருவாக்க கூடாது வி சாட்ல, நம்ம ஒரு குரூப்பா இருக்கலாம், ஏதாவது இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணா பாஸ் பண்ணிக்கலாம்ல அப்படின்ட்டு இவங்க யான் சொன்னது, சரி ஓகே இது சூப்பரான ஐடியா தான் இருக்கு, ஓகே ஃபைன் நைட்ஸ் எப்படி பேர் இருக்கு அப்படின்ட்டு நம்ம பிங்க் பேத்தர் சொல்ல, நைட் பட்டம் இது நல்லா தானே இருக்கு அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் சொல்ல ஓகே அப்படின்றாங்க. அப்ப ஃபெங் வந்து வாங்க அந்த கஸ்டமர் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போவாரு. கூட்டிட்டு போறப்ப இந்த கஸ்டமரை நீங்க ப்ரொடெக்ட் பண்ணணும், எந்த ஆபத்துமே வரக்கூடாது, ரொம்ப முக்கியமான கஸ்டமர், அதுவும் இல்லாம நீங்க இந்த கஸ்டமரை நல்லபடியா ப்ரொடெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா பெர்மனெண்டா நீங்க இங்க எல்ஜிஎஸ்டியில இருக்கலாம் அப்படின்னு ரெண்டு பேர் சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் அந்த ரெண்டு கஸ்டமர் வந்து காத்துக்கிட்டு இருப்பாங்க, என்ன இவ்வளவு நேரமா காத்துட்டு இருக்க வேண்டியதா இருக்கு அப்படின்ட்டு அந்த ரெண்டு லவர்ஸ் அவங்க இருக்கிற நேரம் உள்ளக்க பெங்க எல்லாருமே கூட்டிட்டு வருவாங்க. கூட்டிட்டு வந்து தன்னை அறிமுகப்படுத்திட்டு அங்கிருந்து ஒவ்வொரு பேரும் நம்ம டெபிள் ஃபிஷ் பிங்க் பேத்தர் ஃபயர்வுட்கள் இப்படி எல்லார் பேரையுமே அந்த ஆளுக்கு அறிமுகப்படுத்தி வைப்பாங்க. அவரோட பேர் வந்து வாங் நியாஜு, அந்த லேடியோட பேரு லூலு. இவங்க தான் உங்களை இனிமே ப்ரொடெக்ட் பண்ண போறாங்க அப்படின்னதும் அவர் வந்து வாங்கிருப்பாருல, அவர் இந்த லேடி எல்லாத்தையுமே பாத்துட்டே இருக்க, என்ன எல்லாமே கேர்ள்ஸா இருக்காங்க ஏன் பாய்ஸ் மட்டும் ஒரு ஆள் தான் இருக்காங்க அப்படின்ட்டு லூலு அவங்க ரொம்ப கவலையா சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் சரி வாங்க உங்களை நாங்க ப்ரொடெக்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஹோட்டல் விழா ஹோட்டல் அப்படின்னு சொல்லி ஒரு ஹோட்டல்ல இவங்க தங்கியிருப்பாங்க. அந்த ஹோட்டலுக்கு பாடி கார்டோட எல்லாரும் சேர்ந்து கார்ல ஏறி போவாங்க. மூணு கார், முன்னாடி ஒரு கார், பின்னாடி ஒரு கார், நடுவுல இவங்க.
அப்புறம் அந்த ஹோட்டல் விழா ஹோட்டல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டே பண்ணிருப்பாங்களா, அந்த ஹோட்டலுக்கு எல்லாருமே வந்துருவாங்க. வந்துட்டு நாங்க முன்னாடி போய் நாங்க சர்ச் பண்ணிட்டு வரோம், நீங்க பின்னாடி சர்ச் பண்ணுங்க. நம்ம ஹீரோயின வந்து இந்த டீமுக்கு ஹெட் ஆஃப் ரேங்க் போட்டுருந்திருப்பாரு. ஹீரோ வந்து வெளியில அவுட் சைட்ல எதுவும் டேஞ்சர்ஸ் இருக்கான்னு செக் பண்ண போக, பின்னாடி எதுவும் டேஞ்சர்ஸ் இருக்கா அப்படின்ட்டு யான் செக் பண்ண நம்ம ஹீரோயின் உள்ளக்க போவா. அவங்க ரெண்டு பேர் இருப்பாங்க உள்ளக்க, இந்த தேர்ட் ஃபுளோரு ஃபர்ஸ்ட் ஃபுளோரு இப்படி அந்த வீட்டை சுத்தி எல்லாமே செக் பண்ணுவாங்க. செக் பண்ணிட்டு நீங்க உள்ளக்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு ரூம், அந்த ரூம் ஒன்று அரேஞ்ச் பண்ணி இருந்திருப்பாங்களா, அந்த ரூம்ல போய் எல்லாத்தையுமே செக் பண்ணிட்டு அவங்களை விட்டுருவாங்க. ஹீரோ இவங்க வந்து கீழே உட்காந்து மானிட்டர் பண்ற மாதிரி ஒரு ரெண்டு லேப்டாப்ல சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாமே பார்த்துட்டு இருப்பாங்க. இப்படியே இவங்க எல்லாருமே கண்காணிச்சுக்கிட்டு இருக்கிறப்ப அவுட் சைட்ல ஒருத்தர் அந்த கேமரா மூலமா இவங்க எல்லாருமே இப்படி இருக்கிறாங்க, பாடி கார்டு இருக்கிறாங்க அப்படிங்கறத பாத்துட்டு ஒருத்தன் போயிருந்திருப்பான். அதை நம்ம வெளியில இருந்த ஹீரோ கவனிச்சிருந்திருக்க மாட்டான். இங்க ஜின் லியூஷா இவங்க ரெண்டு பேருமே காட்டுவாங்க, ஹுவாக்கோய் முன்னாடி வந்து நிப்பாங்க. நீங்க எதுக்காக இப்ப ஃப்ரெஷருக்கு போய் இவ்வளவு பெரிய கிளைண்ட்ட போய் பாடி கார்டு பொறுப்புக்கு கொடுத்துருக்கீங்க அப்படின்னதும் அவங்க எல்லாருமே எனக்கு நம்பிக்கை இருக்கு, அதான் அஞ்சு பேரா கொடுத்துருக்கேன், அஞ்சு பேர் நிச்சயமா ப்ரொடெக்ட் பண்ணிக்கிடுவாங்க அப்படின்ட்டு ஹுவாக்கோய் சொல்லுவாரு. நீங்க ஹெட்டா வேற டெவில் ஃபிஷ் போடாம ஃபயர் வூஃப் களை போட்டிருக்கீங்களே, எதுக்காக ஷியோடிய போட்டீங்க நாங்க தெரிஞ்சுக்கலாமா அப்படின்ட்டு கேட்கா, இல்ல அவளுக்கு எனக்கு வந்து அவளோட மேல எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்கு, அவ நிச்சயமா அவளோட டீமை ப்ரொடெக்ட் பண்ணுவா, கஸ்டமரையும் அந்த கிளைண்டையுமே ப்ரொடெக்ட் பண்ணிக்கிடுவா. சரி நீங்க போன விஷயம் என்னாச்சு, கண்டுபிடிச்சிட்டீங்களா அப்படின்னது, இல்ல நாங்க முயற்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம், ஆனா இது வரைக்கும் எங்களால ஒண்ணுமே கண்டுபிடிக்க முடியல, சீக்கிரம் கண்டுபிடிச்சிட்டு வாங்க போங்க அப்படின்னது. சரி அப்படின்னு ஜின் லியூஷா ரெண்டு பேருமே அந்த இடத்த விட்டு போயிருவாங்க. அந்த கிளைண்ட் வாங்கிருப்பாருல, அவர் வந்து வீடியோ கால்ல அவரோட பொண்ணு கிட்ட பேசிக்கிட்டு இருப்பாரு. அப்ப அந்த பொண்ணு, நான் உங்களை ரொம்பவே மிஸ் பண்றேன்ப்பா, நீங்க என்னோட பர்த்டே பார்ட்டிக்கு வந்துருவீங்க தானே, அம்மா வேற ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க நீங்க நிச்சயமா வருவீங்கன்னு சொல்லி வந்துருங்கப்பா அப்படின்ட்டு அந்த பொண்ணு பேசிட்டு இருக்கா. அப்ப நிச்சயமா வருவேண்டா அப்படின்ட்டு இவர் சொல்லிக்கிட்டு இருப்பாரு. அப்ப அந்த லூலு இருப்பாங்கல்ல, அவங்க கூட வந்த லவர் லூலு, அவங்க வந்து எங்க இங்க வாங்க வாங்க சீக்கிரம் வாங்க அப்படின்ட்டு கூப்பிட்டதும் அப்பா அப்புறம் பேசுறேன் முக்கியமான வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ காலை கட் பண்ணிட்டு என்ன எதுக்கு கூப்பிட்ட அப்படின்ட்டு அவங்க லவர் கிட்ட போய் கேட்டதும், இதுல எந்த ட்ரெஸ் நல்லா இருக்கும், இது நல்லா இருக்குமா, நாளைக்கு நான் ஷாப்பிங் போகணும், இது நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்க, நான் என் பொண்ணு கிட்ட முக்கியமா பேசிக்கிட்டு இருக்கிற நேரம் தான் நீ இதை வந்து கேட்பையா, எனக்கு உங்க பொண்ணு கிட்ட பேசிக்கிட்டு இருந்தீங்களா, நீங்க தான் உங்க எக்ஸ் ஒய்ஃபை டிவோர்ஸ் பண்ணிட்டேன்னு சொன்னீங்களா, மறுபடியும் எதுக்கு அவங்க கிட்ட பேசிக்கி, நான் என் ஒய்ஃபை மட்டும்தான் டிவோர்ஸ் பண்ணேன், என் பொண்ணு எனக்கு எப்பவுமே முக்கியம் தான், அவ சின்ன பொண்ணு என்னோட சொந்த பொண்ணு அப்படின்ட்டு இவர் சொல்லுவாரு. அந்த லேடிக்கு அது கொஞ்சம் கோபமா இருக்கும். அப்புறம் நைட் ஆயிரும், அப்ப ரெண்டு பேரும் ஹால்ல உட்காந்து அந்த லேப்டாப்ல சிசிடிவி ஃபுட்டேஜ் பாத்துட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோயின் போய் அந்த கஸ்டமர் கிளைண்ட் இருப்பாங்களா ரெண்டு பேரும் அவங்க கிட்ட உங்களுக்கான சாப்பாடு எல்லாமே இடத்துக்கு தேவையானது வந்துடும், ஏதாவது எமர்ஜென்சினா எங்களை நிச்சயமா கூப்பிடுங்க அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் சொன்னதும் வாங்குமே சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த டோரை மூடிடுவாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் பிங்க் பேத்தர் ரெண்டு பேருமே அப்படியே அந்த டார்ச் லைட் அடிச்சுக்கிட்டே வெளியில காத்தாட நடந்து வந்துட்டு எதுவும் செக் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்ப வந்து இவங்க பேசிக்கிட்டு இருக்கிறப்ப நம்ம பிங்க் பேத்தர் வந்து ஹீரோயின் கிட்ட, நீ உண்மையிலே நீ காதலிக்கலையா, விட்டுட்டியா, இதெல்லாம் பொய் தானா அப்படின்னு கேட்க, இங்க பாரு எனக்கும் லியாங்டாவைக்கும் எதுவுமே கிடையாது, நீ ஏன் ட்ரை பண்ணக்கூடாது, ஓ மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு நல்லாவே புரியும், நான் எப்பவுமே குறுக்க வர மாட்டேன், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் இல்லை, நிச்சயமா நாங்கள் ரெண்டு பேருமே சேர போறது இல்லை, நீ கவலைப்படாத அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் சொல்லலாம். அவளுக்கு அது நிம்மதியா இருக்கும், ஆனால் அவளோட மனசு என்ன நினைக்கும் அப்படின்னா, ஜூலியாங்க இவ்வளவு இவ்வளவு நம்புறாளே, ஒருவேளை ஜூலியாங்க இவ காதலிப்பாளோ, அங்க எழுதி சேஷ்டியில வச்சு ஜூலியாங்க பறிஞ்சு பேசினாலே அப்படின்ட்டு நம்ம பிங்க் பேத்தர் நினைச்சிட்டு, ஜூலியாங்க மேல நீ அவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கியா அப்படின்னதும், அவன் மேல எனக்கு ரொம்பவே நம்பிக்கை இருக்கு, நிச்சயமா அவன் இதை பண்ணியிருந்திருக்க மாட்டான் அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் சொல்லுவா. அந்த நேரம் ஹீரோவுமே அந்த இடத்துக்கு வர, நீங்க ரெண்டு பேரும் பேசுங்க, எனக்கு முக்கியமான வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேர்த்தையும் கோத்து விட்டுட்டு நம்ம ஹீரோயின் அந்த இடத்த விட்டு போயிருவா. வாயே நம்ம கொஞ்சம் நடந்துகிட்டே பேசுனா அப்படின்னதும், சரி அப்படின்ட்டு இவங்க நடந்துகிட்டே பேசிக்கிட்டு இருப்பாங்க பிங்க் பேத்தர் நம்ம ஹீரோ ரெண்டு பேரும். அப்ப வந்து நேத்து நைட்டு நான் அப்படி நடந்துகிட்டதுக்கு என்ன மன்னிச்சிருங்க, நான் வீட்டுக்கு வரைக்கும் உன்னை வர வச்சுட்டேன் அப்படின்னதும், இல்ல பரவாயில்ல இருக்கட்டும், நம்ம எல்லாரும் ஒரு ஃப்ரெண்டு தானே அப்படின்னு சொல்ல, அப்புறம் ரெண்டு பேரும் மௌனமா கொஞ்ச நேரம் நடந்துட்டே வருவாங்க. அப்புறம் ரெண்டு பேரும் ஒரே போல சொல்லுவாங்க, சரி என்ன சொல்ல வர நீ சொல்லு அப்படின்னதும், இல்ல நீ சொல்லு அப்படின்ட்டு இவன் கேட்க, ஃபயர் ஆஃப் கேர்ள் எதுக்காக என்கிட்ட மறுபடியுமே கோமாவே நடந்துக்கிறா, என்ன வெறுத்துக்கிட்டே இருக்கா, என்ன காரணம் உனக்கு தெரியுமா அப்படின்ட்டு பிங்க் பேத்தர் கிட்ட கேட்டுட்டும், இங்க பாருங்க அவதான் உங்களை வேண்டான்னு சொல்லி வெறுத்துட்டாள, நீங்க ஏன் அவளையே நினைச்சிட்டு இருக்கீங்க, உங்களை யாரு விரும்புறாளோ இல்ல உங்களோட பாதை ஏதோ உங்களோட ஓன் லைஃப்ல நீங்க போங்க, மத்தவங்களை நினைச்சு நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்ட்டு பிங்க் பேத்தர் சொல்ல, இவனுக்கு ஒரு மாதிரியா இருக்கும், சொல்றத சொல்லியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பிங்க் பேத்தர் அங்கிருந்து போக நம்ம ஹீரோ மறுபடியும் அந்த டார்ச் லைட் அடிச்சுக்கிட்டே வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவான். அப்புறம் மறுநாள் விடியும் இவருக்கு ஒரு பிசினஸ் மீட்டிங் இருக்கும் வாங்குக்கு, அவங்க லவர் ரெண்டு பேருமே இறங்கி வருவாங்க. நான் ஷாப்பிங் போனோம்னு சொன்னா நீங்க பிசினஸ் மீட்டிங்க்கு போறேன்னு சொல்றீங்க, நம்ம இங்க வெக்கேஷனுக்காக தானே வந்தோம், நீங்க ஏங்க இப்படி பண்றீங்க, நான் எப்படி ஷாப்பிங் போவேன் அப்படின்ட்டு அந்த பின்னாடி லூலு அவங்க புலம்பிக்கிட்டே வந்துகிட்டு இருக்க, அதை நம்ம ஹீரோயின் கேட்டுருவான். இப்ப வந்து நம்ம ஹீரோயின் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, நம்ம டெவில் ஃபிஷ்
சரி சரி, பிங்க் பேத்தரையும் நம்ம ஹீரோ ரெண்டு பேத்தையுமே நீங்க லூலு கூட போங்க, நாங்க மூணு பேரும் இவர் கூட போறோம் அப்படின்ட்டு பிரிச்சு விட்டுருவாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து பிசினஸ் மீட்டிங்க்கு, நம்ம ஹீரோயினோட இவர் போயிருவாரு. அவங்க வந்து ஷாப்பிங் போறதுக்கு ஒரு ஷாப்பிங் மாலுக்கு போயிருவாங்க. ஷாப்பிங் மாலுக்கு இந்த லேடி முன்னாடி நடந்து போய்கிட்டு இருக்க பிங்க் பேத்தர் நம்ம ஹீரோ ரெண்டு பேருமே பின்னாடி பாடி கார்டா வருவாங்க. அப்போ ஒருத்தர் ஆப்போசிட்ல வந்துட்டு, ஹே நீங்களா, உங்களோட நான் பிக்கு ஃபேன் அப்படின்ட்டு சொல்ல அவர் டக்குன்னு முன்னாடி வரதை பார்த்து இவங்க ரெண்டு பேரும் தடுப்பாங்க. என்னாச்சு அப்படின்ட்டு இது லேடி கேட்க, அவங்க தாக்க வராங்க அப்படின்னு தாக்கலாம் வர இவங்க கூட ஒரு போட்டோ எடுக்கத்தான் வந்தேன், இவங்களை நான் பார்த்திருக்கேன், இவங்க டிராமாலாம் நடிச்சிருக்காங்க, எனக்கு இவங்க நல்லா தெரியும், நான் இவங்களோட பிக் ஃபேன் அப்படின்னதும் அப்படியா போட்டோ எடுக்கணுமா, ஓகே ஓகே விடுங்க, இவன் என் போட்டோ தானே எடுக்க வரேன், என்ன தாக்கலாம் வரல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேர்த்தையும் விலக்கி விட்டுட்டு அவங்க போட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட கொடுத்து போட்டோ எடுங்க அப்படின்னதும் நம்ம ஹீரோ போட்டோ எடுப்பான். ஐயோ இவங்க எதுக்காக தான் இப்படி நேரத்தை வேஸ்ட் பண்றாங்களோ தெரியலையே அப்படின்ட்டு பிங்க் பேத்தர் புலம்பிக்கிட்டு இருப்பான். அதே நேரம் இங்க இவங்களை காட்டுவாங்க, நம்ம ஹீரோயின் போனாங்கல்ல வாங், அவர் வந்து ஒரு கம்பெனி முன்னாடி வந்து இறங்குவாரு. இறங்கிட்டு உள்ளக்க போவார். உள்ளக்க போயிட்டு நான் உங்களோட பாஸை மீட் பண்ணணும், மீட்டிங் ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருந்திருக்கேன் இங்கே அப்படின்ட்டு ரிசப்ஷனில் கேட்டதும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் யதார்த்தமாக திரும்புறப்ப ஒருத்தன் வெளியில் முகமுடி போட்டவன் இருப்பான், அதை பார்த்துருவான் நம்ம ஹீரோயின். நான் இப்போவா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக குடுகுடுன்னு ஓடுவான். அந்த முகமுடி போட்டவன் யாரு அப்படின்ட்டு அவனை பார்க்கறதுக்காக ஓட அவன் என்னடானா ஒரு சிக்னல் மாதிரி ஒன்று இருக்கும், அதில் குறுக்கு கார் வரும், கார் வந்ததில் திடீர்னு அவன் மறைஞ்சு போயிடுவான், ஹீரோயினும் மிஸ் பண்ணிடுவான். மறுபடியும் இவன் அந்த இடத்துக்கே வந்துடுவான். இந்த கரெக்டாக அவரும் அதே நேரம் வாங்க மீட்டிங் முடிச்சு வர, என்னாச்சு எங்கே நீ போன அப்படின்ட்டு டெபிள் ஃபிஷ் கேட்டதும், இல்லை யாரோ ஃபாலோ பண்ணுற மாதிரி இருந்துச்சு, கவனமாக எதுக்கும் இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவாங்க. இங்கே லியூ ஷாஜின் இவங்க ரெண்டு பேருமே காட்டுவாங்க. அப்போ வந்து நம்ம ஜூலியாங்க இருப்பாங்க, ஜூலியாங்க வந்து அப்படியே கண்காணிச்சுக்கிட்டே இருப்பாரு ஜின். அதே மாதிரி லியூஷா வந்து இன்னும் டிஸ்குவாலிஃபைடான ரெட் ஷேடோ அப்படின்னு கோட் நேம் ஒரு பையன் இருப்பான், அவனை வந்து இவங்க ஃபாலோ பண்ணிட்டே இருப்பாங்க. திடீர்னு வந்து இவங்க நம்மளை ஃபாலோ பண்ணுறாங்களோ, ஐயோ ஏதோ ஆபத்து அப்படின்னு நினச்சிட்டு லியூஷாவை பார்த்தா அவன் பதறி அடிச்சு ஓட, லியூஷாவும் பின்னாடி துரத்துக்கிட்டே வருவான். ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணிடுவான், எதுக்காக நீ இப்போ ஓடுன, அப்போ நீ ஏதோ பண்ணுற கோல்மால் பண்ணுறதானே அப்படின்னதும், ஐயோ அப்படி இல்லை என்னன்னு தெரில, ட்ரைனிங்கில் உங்களை பார்த்ததுலேருந்தே எனக்கு பயம், அதனால தான் நான் ஓடிட்டேன் அப்படின்னதும், சரி இப்போ நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னதும், நான் ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறேன், மேனேஜர் போஸ்ட் இருக்கு, அதுவும் இல்லாமல் நான் எல்கேஜி ஸ்டீலில் ட்ரைனிங் எடுத்ததால் என்னை போலீஸ் உட்பட இப்படி எல்லாருமே கூப்பிடுறாங்க அப்படின்ட்டு அவன் பெருமையாக சொல்லிக்கிட்டு இருக்க, லியூஷாவும் சரி ஓகே அப்படின்ட்டு கேட்டுக்கிடுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு அந்த எல்கேஜிஎஸ்டி காஃபி ஷாப் இருக்கும்ல, அதில் வந்து லியூஷா ஜின் ரெண்டு பேருமே உட்காந்துட்டு இருப்பாங்க. நீ என்னெல்லாம் கலெக்ட் பண்ண அப்படின்ட்டு ஜின் கேட்க, லியூஷா வந்து அந்த நிஞ்சா ரெட் ஷேடோ அப்படின்ட்டு ரெண்டு மூணு பேரை டிஸ்குவாலிஃபைடானவங்களெல்லாம் ஃபாலோ பண்ணியிருந்திருப்பா, அதை சொல்லிக்கிட்டு இவங்க மேலே எனக்கு சந்தேகம் கிடையாது, நீ ஜூலியா அங்கே ஃபாலோ பண்ணிங்க என்னாச்சு அப்படின்னதும், அவன் எப்பயுமே ரன்னிங் ப்ராக்டிஸில் இருக்கான், ஜாக்கிங் போகிறான், கேஷுவலாக தான் இருக்கான், வீட்டில் தான் இருக்கான், எதுவும் ஒர்க் பண்ணலை, இதுதான் நான் ஜூலியா அங்கே பின்னாடி ஃபாலோ பண்ணதில் தெரிஞ்சுக்கிட்டது அப்படின்றதும், இல்லை எனக்கு இன்னமும் ஜூலியாங்க மேலே சந்தேகமாக இருக்குது, நீ எதுக்கும் நல்லா அவனை உத்து கண்க அனிஜின் அப்படின்னு லியூஷா சொன்னது, சரி ஓகே அப்படின்ட்டு இவங்க சொல்ல அதோட அந்த எபிசோட முடிச்சிருவாங்க. நம்ம ஜூலியாங் ராக் பாடி கார்டில் சேர்ந்துட்டான், ஆனாலும் இந்த லீக் பண்ணதெல்லாம் யாரு, ஒருவேளை வேற எதுவும் கருப்பாடு இருக்கா, ஜூலியாங் தான் முன்னாடியே லீக் பண்ணிட்டானா, இதை நம்ம வரப்போற எப்பில பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.